ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி வர்சஸ் ஹைதராபாத் எஃப்சி மேட்ச் ரிவ்யூ. இந்த ஒரு சீசனில் சென்னை எஃப்சியோட ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட்டாக இருந்த ஹைதராபாத் எஃப்சி பார்த்தீங்கன்னா திரும்பவும் சென்னை எஃப்சியை ஃபேஸ் பண்ண வந்திருக்காங்க. என்ன தான் ஃபஸ்ட் மேட்ச்சில் டெக்னிக்கலாக நம்ம வின் பண்ணியிருந்தாலும் செகண்ட் மேட்ச்சில் என்ன நடக்கும்ன்றதே தெரியலை. சென்னை எஃப்சிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, அது என்னன்றதையும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை எஃப்சியோட ப்ளஸ் பாயிண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் எஃப்சியோட ஃபினிஷர் ஆக்பேச்சே பார்த்தீங்கன்னா சிஎஃப்சிக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண மாட்டார். பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கேபிஎஃப்சிக்கு அகேன்ஸ்டாக வாங்கின எல்லோ கார்டோட சேர்த்து டோட்டலாக 4 எல்லோ கார்டு வச்சுருக்காரு. ஸோ ஒரு பிளேயர் 4 எல்லோ கார்டு வாங்கினா 1 மேட்ச் சஸ்பெண்ட் ஆகணும். ஸோ ஆக்பேச்சே பார்த்தீங்கன்னா அது காரணமாக பார்த்தீங்கன்னா சிஎஃப்சிக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண மாட்டார். ஸோ சிஎஃப்சிக்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்ட் வைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக்கர்னால் அது ஆக்குபேஷன் சொல்லலாம். ரெண்டு டீமோட பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோம்னா சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸோட 6வது இடத்துல இருக்கிறாங்க. ஹைதராபாத் எஃப்சி பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட்ஸோட 4வது பிளேஸில் இருக்கிறாங்க. ரெண்டு டீமும் லாஸ்ட் மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா கேபிஎஃப்சிக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி 1-0 ஒரு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வராங்க. சென்னை எஃப்சியும் பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவாக்கு அகேன்ஸ்டாக 1-0 ஒரு லாஸ்ட்டில் வராங்க. ஸோ ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு தான் வராங்க. ஸோ யார் 3 பாயிண்ட்ஸை தூக்கிட்டு போக போகிறா இல்லை ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறாங்களான்றது தெரியல. ஸோ அதை பொறுத்தால் தான் தெரியும். ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் சென்னை எஃப்சியும் ஹைதராபாத் எஃப்சியும் 5 தடவை மோதியிருக்காங்க. அதில் சென்னை எஃப்சி 3 தடவை வின் பண்ணியிருக்காங்க, ஹைதராபாத் எஃப்சி 2 தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் கூட ரெண்டு டீமுக்கு இடையில ட்ரா ஆனதே கிடையாது. கோல்ஸ்னு பார்த்தோன்னா ரெண்டு டீமுக்கும் டோட்டலாக 15 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, லைனப் பக்கம் போனோன்னா கோச் என்ன பண்ண போகிறான்றதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. பிகாஸ் சென்னை எஃப்சியோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல் கீப்பராக தெர்ஜித்தை சூஸ் பண்ணியிருக்கேன். 3 டிஃபெண்டர்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாவ்கோ, நாராயண் தாஸ், சாஜித். ஸோ சாஜித் பார்த்தீங்கன்னா திடீர்னு டீமில் வந்தார், சான்ஸும் கிடச்சிது. ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணி அவருக்குன்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ஒரு டேலண்டட் ஒரு டிஃபெண்டர்னு சொல்லலாம். 5 மிட்ஃபீல்டர்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரீகன், ஜெரி, அனிருத் தாப்பா, ஏரியல் போரிசேக், லாலியன் ஜோலா சாந்தே. ஸோ ஏன் நான் விளாடிமிர் கோமன் சொல்லலைன்னா அவரோட இன்ஜுரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் சின்னதாக ஆச்சு. ஸோ கோச் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஜுரியால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் மேபி மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தோன்னா ஏரியலும் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிட்டார். ஸோ ஏரியல் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்லேருந்து இந்த மேட்ச்க்கு இன்னொரு சேஞ்சும் பண்ணியிருக்கேன். எட்வினை எடுத்துகிட்டு லாலியன் ஜோலா சாந்தே சூஸ் பண்ணியிருக்கேன். சாந்தே ஒரு நல்ல பேஸ் உள்ள ஒரு பிளேயர், அவர் இருந்தார்னா கண்டிப்பாக நிறைய அட்டாக் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கோச் பார்த்தீங்கன்னா லேனேஜ் உள்ள சாந்தேவை ட்ரை பண்ணலாம். எட்வின் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே பண்ணலாம். ஸோ சென்டர் ஃபார்வர்ட்ஸ் நோ டவுட் பால்ஸ்கிஸ் அண்டு மிர்லான் முர்சோவ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட லைனப்பாக இருக்கும் என்னுடைய ஒரு கெஸ்ஸாக இருக்குது. ஸோ உங்களோட லைனப் என்னவாக இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி ஃபார்மேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சிஎஃப்சியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மேஷனும் கோச் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபார்மேஷன் சேஞ்ச் பண்ணால் இன்னமும் நல்லாயிருக்கும், பட் சேஞ்ச் பண்ணுவாரன்றது தான் ஒரு டவுட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 7:30 தெரிஞ்சிடும். ஸோ பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரி வாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.